இன்னொரு புத்தகம், அவர்கள் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தேன், ஆன்மீக விஞ்ஞானம் ஓர் எளிய வழிகாட்டி என்கிற ஒரு புத்தகம். இந்த நாட்டில் நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு குழப்பமான விஷயத்திற்கு அவர்கள் தம்முடைய பார்வையிலே ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். வேதத்திலேயே நான்கு வர்ணங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த வர்ணங்கள் பிறப்பினால் வருகிறதா அல்லது குணத்தினால் வருகிறதா, அவர்களுடைய இயல்பினால் வருகிறதா என்று நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்கின்றன. இதற்கு பதில் சொல்லுகிற போது ஒரு சிக்கல் இருக்கிறது. மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த நூற்றாண்டில் உண்மையை உண்மையாக சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பலருக்கு இல்லை. எல்லாவற்றுக்கும் ஜாதி பார்க்கிறார்கள் அல்லது வேறு அடையாளங்களை தேடுகிறார். யாரோ ஒரு விஷயம் சொன்னா என்ன விஷயம் அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சொன்ன உடனே நீ யாரு, கள்ளரா, நீ மறவரா, நீ அதுவா இதுவா, உடனே ஜாதியை பற்றி அளவுகோல் எடுத்து கையில் எடுத்து தேட ஆரம்பிப்பாங்க. இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் நல்ல விஷயம் சொல்லுவான்ற நம்பிக்கையே போயிடுச்சு. யாராக இருந்தால் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், என் கூட ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தா சார், எம்ஏ முடித்த உடனே அவனுக்கு தீசிஎஸ் பண்ணணுங்கிற போது லெக்சரர் சொல்கிறாரு ஒட்டக்கூத்தரை பற்றி தீசிஎஸ் பண்ணுன்னார். அவன் ஆச்சரியமாக கேட்டான், ஏன் சார் விஷயமே கிடைக்காது சார், கம்பரை பற்றினா 10 புஸ்தகம் கிடைக்கும், ஒட்டக்கூத்தரை பற்றினா ஒன்றுமே கிடைக்காது, ஏன் சார் ஒட்டக்கூத்தரை பண்ண சொல்கிறீங்க, இல்லை அவரும் முதலியார், நீயும் முதலியார், நானும் முதலியார்னார். யார் ஹெச்ஓடி சொல்கிறார், அவரும் முதலியாரு, நீயும் முதலியாரு, நானும் முதலியாரு, அதனால ஒட்டக்குத்தரை பத்தி எவனும் பிஹெச்டி பண்றதுக்கு ஆள் இல்லை, ஒட்டக்குத்தரை பத்தி பிஹெச்டி பண்ணு அப்படிங்கிறார். இந்த நாடு உருப்படும்னு நினைக்கிறீங்க? ஏன் சார் பிஹெச்டி பண்றதுக்கு எவ்வளவு விஷயம் இந்த உலகத்துல இருக்கு, முதலியாருங்கிறது அப்படிதானோ? சப்போஸ் அதுக்கு அந்த ஒரு கேஸ்ட் நான் சொல்லிட்டேன் தப்பா நினைக்கிறேன், நாளைக்கு அவங்களாம் என் மேல அவங்க சங்கத்துல நோட்டீஸ் விட்டேன். அந்த அர்த்தத்துல சொல்லல. இன்னைக்கு யாரா இருந்தா பாரதியார்னா பிராமணருங்கிறான், பாபு சிதம்பரம்னா புள்ளமாறு அப்படிங்கிறான், ஆனா காமராஜர் நேர்மையா இருந்தார்னா நாடார் சார் அதான் நேர்மையா இருந்தாரு அப்படிங்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இவர்கள் எல்லோரும் சாதிக்க பிறந்தவர்கள், சாதிக்கு பிறந்தவர்கள் அல்ல, இவர்கள் எல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள். அவங்க லட்சியமே வேறு, அவங்க நோக்கமே வேறு, அவங்க அதெல்லாம் கடந்து வெளியில வந்தவங்க. அவங்களை கூட நம்ம காஸ்டா ஐடென்டிஃபை பண்ணி பண்ணி ரொம்ப மோசமான ஒரு பழக்கத்துக்கு போயிட்டோம். இப்ப நம்ம எப்படி பார்க்கணும் ஒருத்தரை? இந்த பிறவியில பூமியில வருகிற போது அதிகமான பயம் உடையவர்கள், வேறு வகையான உலகியல் எண்ணங்களையே விரும்புகிறவர்கள், உலகாயாத ரீதியில் தொழில் செய்பவர்கள், இவர்கள் தான் அந்த நான்காம் வர்ணமாக நாம் சொல்லுகிற வர்ணத்தில் இருக்கத்தக்கவர்கள். வைசியர்களை பற்றி சொல்லுகிறார், இவர்கள் கொஞ்சம் அதை விட குறைவான அந்த மனித பிறவியில் கொஞ்சம் முன்னேறிய நிலையில் இருக்கிறவர்கள், சிறிதளவு பயமும் சிறிதளவு ஞானமும் கொண்டவர்கள், வியாபாரம் செய்பவர்களாகவும் பிறர்பால் கருணை கொண்டு பொருள் தானம் செய்பவர்களும் இவர்களே. சத்திரர்களை பற்றி சொல்லும் போது இவர்கள் 100 to 300 பிறவிகள் எடுத்திருப்பார்கள், இவர்களுக்கு பயம் என்பதே இல்லை. தட் இஸ் த குவாலிஃபிகேஷன். யார் எதுக்குமே பயப்படுறது இல்லையோ அவன் தானே சத்திரியனா இருக்க முடியும் இந்த உலகத்தில். இவர்களுக்கு பயம் என்பதே இல்லை, ஆனால் ஆன்மீக வளர்ச்சி இருக்காது, ஆன்மீகத்தை பற்றிய தெளிவு இருக்காது. இவர்கள் போர் வீரர்களாக இருப்பார்கள், ராஜாக்களும் சத்திரியர்களே, நாட்டை காக்கும் பொறுப்பு இவர்களது தொழில். கடைசியா பிராமணர்கள், ஆன்மீக ரீதியாக மிகுந்த முன்னேற்றம் கண்டவர்கள், 300-க்கும் மேற்பட்ட பிறவிகள் எடுத்து அனுபவத்தில் பற்பல விஷயங்களை கொண்டு ஆன்ம பலத்தை பெற்றவர்கள், பயம் என்பது இம்மையும் இல்லாதவர்கள், அறிவு பிரகாசம் உடையவர்கள், முக்தி மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார்கள், ஞானிகள் யாவரும் பிராமணர்களே. உண்மையில் இதுதான் ரொம்ப முக்கியம், உண்மையில் ஒருவர் அந்தனர் வம்சத்தில் குடும்பத்தில் பிறந்திருப்பினும் பிரம்ம ஞானம் இல்லை என்றால் அவர் பிராமணர் அல்லர். டோன்ட் கிளைம் எனிதிங் பை பர்த். நீ ஏதோ ஒரு பிறவியில பிறந்துட்டதாலேயே, அந்த ஜாதியில பிறந்துட்டதாலேயே அதை நீ கிளைம் பண்ண முடியாது. இட் இஸ் எ குவாலிஃபிகேஷன் டு பி அட்டைன்ட். இட் இஸ் எ குவாலிஃபிகேஷன் டு பி அட்டைன்ட். உன்னுடைய முயற்சியாலும் பயிற்சியாலும் உன் தவத்தாலும் உன் வாழ்வியலாலும் நீ அடைய வேணும் சார். இல்லைன்னு சொன்னா விஸ்வாமித்திர பிராமணன் ஆக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது முயற்சியாலும் பயிற்சியினாலும் தவத்தினாலும் அடைய வேண்டிய ஒன்று. இந்த நாடு எவ்வளவு அழகா கதை எழுதி வச்சான் சார், கதை எழுதி வச்சதை மறந்துட்டு கதை புழுகுனவன் எல்லாம் பெருசா நினைக்கிறான் சார். ஒரு செகண்ட் இருப்போம். விஸ்வாமித்திரர் பை பர்த் சத்திரியன், அவருக்கு அரசர் விட அந்த தன்மையில் இருக்கிற வசிஷ்டர் பெரியாரா தெரிஞ்சிட்டாரு, பிரம்மரிஷியா இருக்கிறாரு. யாரு? வசிஷ்டர். உடனே அவர் நினைக்கிறாரு இவருடைய ஸ்தானத்தை நாம் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் போய் தவம் பண்ண போறேன் அப்படின்னு 1000 வருஷம் தவம் பண்றாராம் விஸ்வாமித்திரர். கதை 1000 வருஷம் தவம் பண்ணிட்டு, ஆனால் யார் பேப்பர் திருத்தி மார்க் போடணும்னா வசிஷ்டர் தான் போடணும். நீ அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியா இல்லையான்னு பேப்பர் மார்க் போடுற பவர் அவர்கிட்ட தான் இருக்குது.
போய் பார்த்து அந்த காலத்தில் ஒரு கணக்கு சொல்கிறான். அவர் பிரம்ம ரிஷியா ஏத்துக்கிட்டா என்ன பண்ணுவார், இல்ல நீ சத்திரியன்னு ஃபெயில் பண்ணிட்டா என்ன பண்ணுவார்னா எப்படி சொல்றாங்க இது பாருங்களேன். விஸ்வாமித்திர போய் இப்படி கும்பிட்ட உடனே பதிலுக்கு வசிஷ்டர் கும்பிட்டா அவர் பாஸ் பண்ணி பிராமணர் ஆயிட்டார். அவர் கும்பிட்ட உடனே இப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டா அவர் சத்திரியராகவே ஃபெயில் ஆயிட்டார். இப்போ வசிஷ்டரை போய் 1000 வருஷம் தவம் பண்ணிட்டு போய் கும்பிடுறாரு யாரு, விஸ்வாமித்திரர். நம்ம வசிஷ்டர் ஜென்டலா இப்படின்ட்டு ஃபெயில், திரும்பி உட்காந்து தவம் பண்ணிட்டு திரும்பி போனார். இப்படி ஒரு 2-3 தடவை போனாராம் யார், விஸ்வாமித்திரர். போயிட்டு கடைசியா என்ன நினைச்சாராம், இந்த தடவை இந்த பய என்ன ஒழுங்கா பாஸ் போடலன்னா அவனை போட்டு தள்ளிட வேண்டியது, இன்னும் இவனே எனக்கு மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறது, இவனை எதனா உயிரோட விட்டு வைக்கணும், இவன் இருந்தா தானே எனக்கு மார்க் போட்டு நான் பிரம்ம ரிஷியா இல்லைன்னு சொல்ல போறான், அதனால நான் போய் கும்பிடுவேன். பதிலுக்கு இந்த ஆள் மட்டும் கும்பிடலன்னா அப்பவே போட்டு தள்ளிட வேண்டியது யாரு, விஸ்வாமித்திரர் டிசைட் பண்ணிட்டார். போனார் சார், போய் இது பாருங்க வசிஷ்டரை பார்த்து இப்படி கும்பிட்டாரு. அவர் எப்பேற்பட்ட ஆளு, வழக்கம் போல கையெடுத்தார், பதிலுக்கு கும்பிடல, வழக்கம் போல கையெடுத்தார். அந்த 1 செகண்ட் விஸ்வாமித்திரர் யோசிச்சாராம், என்ன இவன் என்ன அங்கீகாரம் பண்ணித்தான் நான் ஒரு தகுதி வாங்கணுமா, அப்படி ஒரு தகுதி இல்லைன்னா என்ன இந்த உலகம் நஷ்டமா போதா, என்னமோ சரி விட்டுட்டு போய் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு ஜென்ட்லா திரும்பினாரா. உடனே வசிஷ்டர் 1 நிமிஷம் அப்படின்னு திரும்ப சொல்லி கும்பிட்டாராம். இதை எதிர்பாராமல் இருப்பதுதான் ஒரு பிராமணனுடைய தகுதி, எது ரெகக்னிஷன். என்ன நீ ரெகக்னைஸ் பண்ணு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தா நீ பிராமணனா இருக்க முடியாது. எவனும் ரெகக்னைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்கிற ஸ்டேஜ்ல இருந்தா மட்டும்தான் நீ ஆக முடியும். இது வரைக்கும் எவ்ரி டைம் நீ வருவ என்ன வந்து ரெகக்னைஸ் பண்ணு ரெகக்னைஸ் பண்ணு ரெகக்னைஸ் பண்ணுன்னு கேட்ப, என் ரெகக்னைஷன் அவசியம் இல்லைன்னு கண்டுபிடிச்ச பத்தியா, அதுதான் உண்மையான ஞானமே. இதெல்லாம் எப்படிப்பட்ட கதைகள் இந்த நாட்டில் எப்படி எழுதி வச்சிருக்கிறான். அப்ப தகுதியின் மூலம் தான் ஒருவர் அடைய முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, விஸ்வாமித்திரர் பை பர்த் சத்ரியன் பட் ஹி வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப் அஸ் எ பிராமின், எப்படி முடிஞ்சது? அவனுடைய தகுதியின் மூலம் தன்னை வளர்த்து கொள்ள முடியும். இந்த தகுதியின் உண்மையில் ஒருவர் அந்தனர் வம்சத்தில் குடும்பத்தில் பிறந்திருப்பினும் பிரம்மஞானம் இல்லை என்றால் அவர் பிராமணர் அல்ல. மாறாக சூத்திர குலத்தில் பிறந்திருக்கும் ஒருவருக்கு பிரம்மஞானம் ஏற்பட்டு விட்டால் அவரே நிஜ பிராமணர். மற்றவர்களை சன்மார்க்க நெறியில் ஈடுபட செய்வது இவர்கள் தொழில். We need this clarity at this juncture. இந்த காலகட்டத்தில் இது மிகுதியாக தேவைப்படுகிற ஒரு தெளிவு. யாரும் பிறப்பின் மூலம் உயர்வு தாழ்வு பெறுவது இல்லை, வாழ்வின் மூலம்தான் உயர்வு தாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஆக எப்படி வாழ்ந்தால் வாழ்வதன் மூலம் உயர்வை அடைய முடியும் என்கிற பேர் உண்மையை நமக்கு விளக்கி சொல்லுகிற ஒன்று. சரி, தியானம்ங்கிறது என்ன பண்றோம், எதனால அது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது? சார், மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா வித்தவுட் அவேர்னஸ் தே லிவ். என்ன அவேர்னஸ் இல்லாமே வாழ்றாங்க, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்க உணவு சாப்பிட்ற முறை, அவங்க மற்றவங்க கிட்ட பிஹேவ் பண்ற முறை, எதை வேணா நீங்க எடுத்து பாருங்க, வித்தவுட் அவேர்னஸ் தே பிஹேவ். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மை இன்டென்ஷன் யாரையும் கோட் பண்றது இல்லை. ஒரு சினிமா இன்டர்வியூல, ஒரு டிவி இன்டர்வியூல தனுஷ், ஆக்டர் தனுஷ் இருக்கார்ல, அவர் கோவப்பட்டுட்டார், மைக்க தூக்கி போட்டு அப்படி கீழே போட்டார், வேகமா தூக்கி அப்படி கீழே போட்டார். அவர் ஒரு இரிட்டேட்டிங் க்வெஸ்சன் கேட்டாங்க. சார், இரிட்டேட்டிங்கா க்வெஸ்சன் கேட்கறதுக்காக தான் மீடியாவே நடத்துறான். உங்க வாயை புடுங்கி, உங்க வயிற்ற புடுங்கி, உங்ககிட்ட ஒரு வார்த்தை வந்தாதான் அவன் டிஆர்பி ரேட்டிங் மேல போகும். ஒரு இன்டர்வியூல அவர் என்ன பண்ணிட்டாரு, கோவத்துல அப்படி தூக்கி மைக் புடிங்கி போட்டார். சார், மனுஷன் கோவம் வரதானே சார் செய்யும், ஒரு யாரோ போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு சிவகுமார் எடுத்து கூட போட்டோ அந்த போனை புடிங்கி தூக்கி அந்த போட்டார். நமக்கு என்ன பண்ண, கோவத்துல நீங்க என்ன நினைப்பீங்க, இவங்க எல்லாம் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க? நீங்க சிவகுமாராவும் தனுஷாவும் இருந்தாதான் அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். முந்தானது சார், ஒரு 10 பேர் வந்து என்கிட்ட செல்ஃபி எடுத்தான் சார், ஒரு விழா இல்ல, 10 பேர் வந்து செல்ஃபி எடுத்தான். 10வதா வந்தவன் செல்ஃபி எடுத்துட்டு கேட்டான், சார் நீங்க யார் சார், இதை விட அவமான உலகத்தில் இருக்க முடியுமா அவங்க சொல்லுங்க. நான் கேட்டேன், நான் யாருன்னே தெரியல, அப்புறையே செல்ஃபி எடுத்தேன், இல்ல மத்தவெல்லாம் எடுத்தான், ஒருவேளை நீங்களும் பெரிய ஆளா இருந்தா என்ன பண்றதுன்னு தான் நான் எடுத்தேன். இப்ப எதுக்கு கேக்குறேன், வச்சுக்கணுமா டெலீட் பண்ணுமாங்கிறதுக்காக கேக்குறேங்க. நம்ம இதை விட எப்படி அவமானப்படுத்த முடியும், வச்சுக்கணுமா டெலீட் பண்ணுமான்னு கேட்கறேன் சார். அப்படி நம்ம பொறுத்துக்கணும், பொது வாழ்வில் இருக்கும் போது எல்லாம் தவிர்க்க முடியாது, ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க, சகிச்சுக்கணும். ஒரு கோவத்தில் அப்படி நடந்துட்டார் சார். ஆனா 3-4 நாள் கழிச்சு திரும்ப ஒரு இன்டர்வியூல உட்காரும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, தனுஷ் சொல்றாரு, அன்னைக்கு நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு தெரியல, நான் இதையே வேற மாதிரி சாஃப்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம்,
நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேனே எனக்கு தெரியல, யூஸ்வலாக நான் அப்படி நடந்துக்கிற ஆள் இல்லை, அன்றைக்கி நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேனே தெரியலேங்கிறார். மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய இன்டென்ஷன் தனுஷை பற்றி பேசுறது இல்லை. நாம் நம்ம லைஃப்பில் நாம் இப்படி நடந்திருக்க வேண்டாம்னு ஒரு சந்தர்ப்பம் நினச்சது இல்லையா? நாம் இந்த வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சது இல்லையா? இந்த சிச்சுவேஷனை இப்படி ஹேண்டில் பண்ணாமல் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சது இல்லையா? எப்போ அது மாதிரி யோசித்தாலும் நமக்கு அவேர்னஸ் அப்போ இல்லைன்றது அர்த்தம். அவேர்னஸ் இல்லைங்கிறதுக்கான அளவுகோல் என்னன்னா அப்ப நமக்கு அவேர்னஸ் இல்லைன்னு அர்த்தம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், தனுஷை கேட்கிறார், இரிட்டேட்டிங்கா ஒரு க்வெஸ்சன் கேட்கிறார், எப்படி ஹேண்டில் பண்ணலாம், மைக்க கைட்டு தூக்கி போட்டு கோவப்பட்டு போலாம், இன்னொரு மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னது? கேட்கறதுக்கு உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ பதில் சொல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குப்பா, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், so I am not interested in answering this question. I have every right. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டு இருக்கலாம். கேட்குறாங்க எத்தனை விஐபி அப்படி இன்டர்வியூவில் கேள்வி கேட்கும்போது அப்படி எரிச்சல் அடையாமல் வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்களா? அதுதான் அவேர்னஸ். இல்லைன்னா என்ன தெரியுங்களா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை ரூல் பண்ணுதுன்னு அர்த்தம். கான்ஷியஸ் மைண்டோட பிஹேவியர் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். கான்ஷியஸ் மைண்ட் படி இது தப்பு, நம்ம அப்படி நடந்து கொள்ளக்கூடாது, எரிச்சப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, அவங்க அவங்க உண்டாகிற மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள காயப்படுத்தாமல் போடுவோம். இது இன்னைக்கு இல்லைன்ற நாட்டில் 90% இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு நான் வரேன் சார். ஃப்ளைட்டில் ரொம்ப தூரம் போனவங்களுக்கு தெரியும், பைலட் எப்போவுமே டிரைவ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. மேலே விமானத்தை ஓட்டுற பைலட் இருக்கார் பாருங்கள், ஒரு இப்போ இங்கேருந்து அமெரிக்காலாம் 18 hours, கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து 12.5 மணி நேரம் 14 மணி நேரம் ஃப்ளை பண்ணணும். நீங்கள் 14 மணி நேரமும் பைலட் வந்து கார் ஸ்டீரிங்கை பிடிச்சி ஓட்டுற மாதிரி விமானத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க தெரியும் சேஃப் செக்மெண்ட்னு ஒன்று வரும், அது வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஆட்டோவில் போட்டுருவாங்க. ஆட்டோவில் போட்டு அது பாட்டுக்கு ஃப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும், ரிலாக்ஸ்டாக அவங்க உட்காந்துருப்பாங்க. பைலட்டு எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, அது பாட்டுக்கு ஆட்டோ போகும். எங்கேயாவது ஒரு ஏர் பேக்கெட் இருக்குது இல்லை டர்புலண்ட் வெதர் வருது அப்படின்னா ரேடார் காட்டும். ரேடார் காட்டின உடனே டக்குன்னு அவேர்னஸுக்கு வருவாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் பெல்ட் போடுங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஹேண்டில் பண்ணுவாங்க. நான் இது எதுக்கு திரும்ப சொல்கிறேன், எந்நேரமும் அவங்க ஓட்டுறது இல்லை, ஆட்டோ அப்படின்னு ஒன்றில் போட்டு விட்டுட்டு அதுவா ஓட அலோவ் பண்ணிட்டு சிக்கல் வரும்போது அவங்க என்டர் பண்ணுறாங்க பாருங்க. மனுஷன் 90% அவன் லைஃபை ஆட்டோவில் போட்டு விட்டுட்டு அது இஷ்டத்துக்கு என்னென்ன அமக்கல முனதோ எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்போ வாங்குது தான் அவேர்னஸுக்கே வர்றான். அவன் ஆட்டோவில் போட்டு விட்டுறான், என்ன அது, இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அவேர்னஸ் கிடையாது, இப்போ சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அவேர்னஸ் கிடையாது, இந்த வார்த்தை பேசலாமா பேசக்கூடாதா அவேர்னஸ் கிடையாது, அது பாட்டுக்கு பரம்பரை பரம்பரையாகவே அந்த கெட்ட வார்த்தை பேசி பழகியிருப்பான். எந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு தோணலை சார், நான் என்னமோ வழக்கம் போல் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிம்பா, எல்லாம் ஆட்டோவில் போட்டிருக்கிறான். நீ எப்போ நீ ஓட்ட போற, நல்ல கவனிங்க, உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனிக்க தொடங்கினால்தான் நாம் அதை ஆட்டோவில் போட்டிருக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நாம் டேக் ஓவர் பண்ணி நாம் ஓட்டணும் அப்படிங்கிற பிரஜை எப்போ வரும்னா, யார் சுவாசத்தை கவனிக்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்டோவிலேருந்து சுவாசத்தை மேனுவலாக மாற்றி தன்னைத்தானே ஆளுகிற கலையை கண்டுபிடிப்பார். அது பாட்டுக்கு ஓடுது, ஆட்டோவில் ஓடுது, நம்ம சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஆட்டோவில் ஓடுது, அது பாட்டுக்கு ஓடுது. அப்போ கர்ம வினைக்கு தகுந்தாப்புல எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் மேனுவல் ஆக்கணும் சுவாசத்தை. நான் இன்ஹேல் பண்ணுறேன், நான் இவ்வளோ நேரம் உள்ளே வச்சுருக்கேன், நான் இவ்வளோ நேரம் வெளியில் விடுறேன், எனக்கு இது நடக்குது, இன்னும் நடக்குது அப்படின்னு நான் கவனிக்க ஆரம்பித்தா, சுவாசத்தை எவன் தன்னுடைய நிர்வாகத்தில் எடுக்கிறானோ, சுவாசத்தை எவன் தன்னுடைய நிர்வாகத்தில் எடுக்கிறானோ அவன் வாழ்க்கை என்கிற வாசத்தை தன்னுடைய நிர்வாகத்தில் எடுத்து விடுகிறான். He is taking his life in his control. Totally அவன் கையில் கொண்டாந்துட்டான் சார். அது இஷ்டத்துக்கே போயிட்டே இருந்தா, அது இஷ்டத்துக்கே போனால் அது இஷ்டத்துக்கு போன விதிப்படியே வாழ்க்கை போகும். அது நம்முடைய இஷ்டத்துக்கு மாற்றணும், நம்முடைய நிர்வாகத்துக்கு மாற்றணும். இதில் எத்தனையோ ஸ்டேஜஸ் இருக்கு, அதில் ஒரு ஸ்டேஜ் என்ன சொல்கிறார்கள், முதல்ல சைவ உணவுக்கு வாப்பா அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து இந்த நாவின் சுவைக்கு அடிமை. ஓஷோ கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறார், என்ன சார் பெரிய வெஜிடேரியனிசம், அவர் கேட்குறார், அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் பெரிய வெஜிடேரியனிசம், உயிரை கொன்னா பாவம்னா, ஆட்டை கொண்டாலும் பாவம் தான், எழுதழைய கொண்டாலும் பாவம் தான், பாவம் பாவம் தானே. ஒரு பியூட்டிஃபுல் ரிப்ளை சொல்கிறார் ஓஷோ, பாரு ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு தின்னுதுன்னு வச்சுக்க, அப்போ என்ன நடக்குதுன்னு நீ கவனிச்சியான்னு கேட்டார். ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு தின்னதுன்னா என்ன நடக்குது தெரியுமா, இது நாள் வரைக்கும் அதுகிட்ட எவ்வளவு பதிவு இருந்ததோ அவ்வளவு பதிவு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது.
இது எதை திங்கியதோ அதுக்கு இந்த பதிவு முழுக்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி சேகரித்து வச்சிருக்கிற விலங்க நீ தின்னா அதனுடைய பலவிதமான பதிவுகள் உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். தாவரங்களுக்கு கர்ம பதிவு கிடையாது, அதனால நீ தாவரங்களை சாப்பிடுவதன் மூலமா அதுக்குரிய கர்ம பதிவு உனக்கு வராது. விலங்குகளை சாப்பிடுவதன் மூலம் அதனுடைய கர்ம பதிவு உனக்கு வர்றதால இதெல்லாம் சால்வ் பண்ணி நீ வெளியே போறதுக்கு லேட் ஆகும். இதெல்லாம் சால்வ் பண்ணி நீ வெளியே போறதுக்கு லேட் ஆகும். அதனால பெட்டர் யூ ப்ரிஃபர் வெஜிடேரியன் ஃபுட். ஓஷோ ஒரு வித்தியாசமான கோணத்தில் சொல்றார். வாரியார் சுவாமி ஜனரஞ்சகமா சொல்வார், பொதுமக்கள் ஏத்துக்கிற மாதிரி சொல்வார். அவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். இப்பா அவர் செத்து போயிட்டாரு, அவர் எங்கப்பா புதைச்சாங்கோ, சுடுகாட்டில் போச்சாங்க. ஓ இந்த இவர் செத்து போயிட்டாரு, அவர் எங்கப்பா புதைச்சாங்கோ, அவர் அந்த சுடுகாட்டில் போச்சாங்க. ஒருத்தர் வந்தவொடனே சொன்னார், இவர் ஒரு மொபைல் சுடுகாடுன்னு. இவர் ஒரு மொபைல் சுடுகாடு. என்ன ஆடு கோழியெல்லாம் செத்தா இந்த ஆள் வயிற்றில் புதைச்சிடுறான், அதனால இவன் ஒரு மொபைல் சுடுகாடு, நடமாடும் சுடுகாடுன்னு. எதெல்லாம் செத்தாலும் தூவி உள்ளே போச்சுக்கிறான் அப்படி. உடனே அவர் ஒரு வித்தியாசமாக விளங்க சொல்ல ஆரம்பித்தார். சாமி நான் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு கூப்பிட வந்தேன், எங்கள் வீட்டில் சமையல் கட்டு வெவ்வேறு, அருவாமனை வெவ்வேறு, சமைக்கிறவங்க வெவ்வேறு, கரண்டி வெவ்வேறு, அப்படி வச்சிருக்கிற சாமி சைவத்தையும் ஐஸ்வ அசைவத்தையும் நாங்கள் கலக்கவே மாட்டோம், தனித்தனியாக. எப்போ எல்லாம் தனித்தனியாக வச்சிருக்கே, வயிறு ஒன்று வச்சிருக்கியா, தனித்தனி வயிறு வச்சிருக்கியாப்பா, அசைவத்துக்கும் அதே வயிறு சைவத்துக்கும் அதே வயிறு தானே, அப்புறம் என்ன பெரிய வித்தியாசம் பாழா போகுது. யோசிக்கணும், நம்ம ஏன் அசைவ உணவு சாப்பிடுவதன் மூலமா எவ்வளவு சிக்கல்களுக்கு உள்ளாகும். நீங்க ஜூல போய் பார்த்தாலே தெரியும், சைவ விலங்கு சைவம் சாப்பிடுற விலங்குகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கும், அசைவம் சாப்பிடுற விலங்குகள் பாருங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். ஸோ நம்முடைய லைஃப்ல நம்ம மன அமைதி போய் மனசுல கிளர்ச்சியை உண்டு பண்ணி நம்முடைய மன விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அசைவ உணவு ஒரு மிகப்பெரிய காரணமா போயிடும். அதனால சைவ உணவுக்கு மாறுவது என்பது த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தன்னை பற்றி அவேர்னஸை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு அந்த விழிப்புணர்வு வேணுங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்ல மார்க்கத்தில் இருக்கிறீங்க, பிரமிடை கொண்டு தியானம் பண்ணுறீங்க, அதில் இன்னொரு சௌகரியம் இருக்குது. மனுஷன் என்ன தான் தன் முயற்சியோடு பண்ணால் கூட சில சமயத்தில் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ஸ் இருந்தால் நல்லது. பிரமிடோட ஷேப்பு, பிரமிடோட தன்மை, அது உள்ள இருக்கிறத ப்ரெஷர் பண்ணக்கூடிய ஆற்றல், அது மாதிரி பிரமிடினுடைய அந்த குவாலிட்டிஸ், அது வந்து எக்ஸ்டர்னலாகவும் நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மெத்தடை நீங்கள் பண்ணும்போது இந்த தியானத்தில் ஆழமாக பிரவேசிப்பதற்கும் மிக நீண்ட உறுதியோடு அந்த முறையை பின்பற்றுவதற்கும் இது உங்களுக்கு கண்டிப்பாக துணையாக இருக்க 100க்கு 100 வாய்ப்பு உண்டு. இவைகள் நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் என்டையராக ஒரு புது மனுஷனாக மாறுறீங்க. இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட மனுஷன் வேணுமோ அப்படிப்பட்ட மனுஷனாக நீங்கள் உருவாகி வெளியில் வர்றீங்க. சார் நான் முதல்ல சொன்ன பாருங்கள், ஆட்டோவில் போட்டால் தப்புன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அமெரிக்காவிலேருந்து சிம்பன்சின்னு ஒரு குரங்கு வகை இருக்குது பாருங்கள், அதை ஒரு ஜூலேருந்து இன்னொரு ஜூவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சிம்பன்சி வந்து கிட்டத்தட்ட நம்முடைய குவாலிட்டிஸும் அதனுடைய குவாலிட்டிஸும் 99% ஒத்துப்போகும், ஈவன் ஜெனட்டிக்கலி கோடே கூட ஒத்துப்போகுது அவ்வளோ தூரத்துக்கு அப்படிங்கிறான். அந்த சிம்பன்சிட்ட ஒரு நல்ல குணம், கிட்டத்தட்ட மனுஷன் மாதிரியே பிஹேவ் பண்ணும். அதனுடைய இது அதை பிடிச்சி என்ன பண்ணால், ஒரு ஜூலேருந்து இன்னொரு ஜூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ரெண்டு செக்யூரிட்டியை கூட போட்டான், அதை உட்காந்து வச்சு ஒரு சின்ன ஃப்ளைட்டில் அனுப்பிச்சான், ஒரு 16 பேர் போகிற ஃப்ளைட்டில் அனுப்பிச்சான். சார் நடுவில் அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எல்லாம் போயிட்டான் சார், இது ஒன்று மட்டும் தப்பிச்சுது, இது எங்கே பிடிச்சி தொங்கி எப்படி தப்பிச்சதோ தெரில, இது ஒன்று மட்டும் தப்பிச்சிருச்சு. உடனே அதை வச்சு அந்த என்கொயரி பண்ணுற ஆஃபீஸர் அதை வச்சு என்கொயரி பண்ணான், அதுங்க நல்ல புத்திசாலித்தனமாக பதில் சொல்லும், அதுங்களுக்கு அதுங்களுக்கு ஒரு கிளவர்னஸ் உண்டு. வச்சு என்கொயரி பண்ணான், எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, அது வெடுக்குன்னு அவன் வாட்சை பிடுங்கி திருப்பி டைம் வச்சு காட்டுச்சு. அவன் கேட்டான், 7:30 ஆக்சிடென்ட்டா அப்படின்னா. இப்போ நான் சொல்கிறப்போ அது சொல்கிற மாதிரியே இருக்குல்ல, தெரியும் 1:30 நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அடுத்தாப்பில் ஆக்சிடென்ட் ஆனப்ப பைலட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், பைலட் உடனே அதை சொல்லிச்சு, குடிச்சிக்கிட்டு இருந்தானோ அப்படின்னா. சரி ஒழிஞ்சு போகுது, பைலட் குடிச்சிக்கிட்டு இருந்தான், உனக்கு செக்யூரிட்டி போட்டமே அவனுங்கள்லாம் என்ன பண்ணாங்க, தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, அது சொல்லிச்சு, நான் தான் ஓட்டினேன். ஏன் சார், இது ஓட்டின பிளேன் வந்து ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்குமா சார், இது வெறும் கதை இல்லை, இதுதான் நம்ம வாழ்க்கை.
நம்முடைய வாழ்க்கை என்ற விமானத்தையும் மனம் என்ற குரங்கு ஓட்டினா ஆபத்து வரும். விழிப்பு நிலையோடு கூடிய அறிவு என்பது ஓட்டினாதான் சார் விபத்து இல்லாம இருக்கும். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.